மஞ்சரி சாரீஸ் அண்ட் லக்ஷ்மி சாரீஸ் பிக் சேல். மனசுக்கு பிடித்த மாதிரி மலிவான விலையில் அனைத்து ஆடைகளையும் ஆபரணங்களையும் வாங்கிட வாருங்கள். நாள் 28/3/2020 சனிக்கிழமை காலை 10 மணி முதல் இரவு 8 மணி வரை. இடம் ஐரோப்பா பிளஸ் 1B 3008 ப ஞானலிங்கேஸ்வரர் ஆலய மண்டபம். சாரீஸ் 6 ஸ்விஸ் பிராங்கில் இருந்து, சல்வார் 8 ஸ்விஸ் பிராங்கில் இருந்து, குர்திஸ் 4 ஸ்விஸ் பிராங்கில் இருந்து, ஜுவல்லரி 1 ஸ்விஸ் பிராங்கில் இருந்து, கிட்ஸ் ஃபிராக் 4 ஸ்விஸ் பிராங்கில் இருந்து பெற்றுக் கொள்ளலாம். மஞ்சரி சாரீஸ் அண்ட் லக்ஷ்மி சாரீஸ், தொலைபேசி எண் 0763489735 மற்றும் 0789612653. மகிழ்ச்சி. சோத்துக்கு போற நாயினால சரியா மோரா மேக்கணக்கில் உள்ள அவ்வளவு பேர்த்தையும் ஏமாத்திட்டு நான் நூத்துக்கு 80% நீங்க மதம் மாத்திட்டு. இதே மாதிரி எல்லா ஏரியாவும் இது பொகந்தலாவில் நிறைய செஞ்சுட்டு இருக்கேன். பொகந்தலாவில் எல்லா இடம் போயிட்டு உதவி வாங்கிட்டு வரீங்கிறது எங்களுக்கு தெரியுது. சரியா, இப்ப நீங்க சிங்காரத்தில் இவ்வளவு நாள் நாங்க ஒண்ணு கேட்காதனால நீங்க இதை எங்களை வச்சு என்ன பண்றீங்க, உங்களுக்கு பிசினஸ் நீங்க டெவலப் பண்றீங்க. ரைட், எங்களுக்கும் இருக்கு இந்து கலவுட்டு நூல் பகவத்கீதை புடி புடி வாசி வாசி உங்களோட பைபிள்ல இருக்கிற விஷயம் இதுல இல்லாத விஷயம் உங்களோட பைபிள்ல சரி இருக்கு மாதிரி அதை காட்டுங்க. பகவத்கீதையில இல்லாத ஒரு விஷயம் உங்க பைபிள் இருந்தா அதை காட்டுங்க காட்டுங்க. இல்லாட்டி எங்க ராமாயணம் இருக்கு, ராமாயணம் மகாபாரதம் இருக்கு புக்ல, அதுல இல்லாத விஷயம் உங்க பைபிள்ல சரி இருக்குமா இருந்தா அந்த விஷயத்த எங்களுக்கு காட்டு, அப்ப நாங்க உங்களை நம்புறோம். யாரு கையா படத்தை ஓட்டுறீங்க? இருக்கிற அவ்வளவு பேரும் கிணக்கு இருக்கேன்னு பாத்தீங்களா, அவ்வளவு பேரும் கேனன்னு பாத்தீங்களா. இந்து எங்க விட்டு புத்தகத்தை படிக்கையே, எங்க விட்டு சொந்த வேலையை பாக்குறதுக்கு, எங்க விட்டு இந்த பகவத்கீதை இந்த புக்கை பாக்குறதுக்கு படிக்கிறதுக்கு எங்களுக்கு எங்க வாழ்நாள் பத்தாது. இதுல கண்டவே இல்லை உங்க புத்தகத்தை படிக்கையும், அது உங்ககிட்ட பைபிள்ல கொஞ்சம் பேர் வாரா பல ஏற்பாடுன்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை வச்சுக்கிட்டு இது வேற பைபிள்ங்கிறான், இன்னும் கொஞ்சம் பேர் வாரா புதிய ஏற்பாடுன்னு சொல்லி இன்னொருத்தன் வரா இன்னும் கொஞ்சம் நாள் வருவான், ரெண்டுக்கும் இடப்பட்ட ஏற்பாடு ஒன்று இருக்கு அதுல வரும் இன்னொருத்தையும் சொல்லுவான். என்ன என்ன குழப்பம்? உங்க பேர் என்ன? உங்க பேர் என்ன? உங்க பேர் என்ன? சார்ஸ் சந்திரகுமார். பாதியில போனவன் நீங்களும் ஆரம்பத்தில் கிறிஸ்டியன் தான். உங்க அப்பா உங்களுக்கு சந்திரகுமார் பேர் வச்சிருக்க மாட்டான். இல்ல சந்திரகுமார் பேர் வந்திருக்காரு. ரைட், என்ன அப்ப நீங்க வந்து யாருக்கு நீங்க எப்படி செய்ய பாக்குறீங்க? நாங்க உங்களுக்கு மரியாதையா ட்ரீட் பண்றோம். இன்னொரு நாளைக்கு சிங்காரத்தில இந்த மாதிரி வேலை வந்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்காது, வேற ஸ்டைல சொல்லுவோம். ரைட், சிங்காரத்தை ஒரு இந்து தோட்டம், இந்துக்கள் 100% வாழ்ற இந்துக்கள் தோட்டம். சிங்காரத்தில ரெண்டு குடும்பம் கிறிஸ்டியனுக்கு போனோம், ரெண்டு குடும்பமும் இடம் தெரியாம போயிட்டான், உருப்பிடாம போயிட்டு நாசமா போயிட்டான். ஒருத்தன் வந்து இன்னொருத்தன் எல்லாம் போயிட்டான். இதே மாதிரி சோத்துக்கு போனவங்க தான் உங்களுக்கும் இப்படி நடக்கும். நல்லா இருக்க மாதிரி இருப்பீங்க ஆனா நல்லா இருக்க மாட்டீங்க. ரைட், ஆண்டவரை பத்தி சொல்றேன்னு சொல்லுங்க, சேச்சுக்கு வேற ஒண்ணு சொல்லுங்க, அங்க வச்சு சொல்லுங்க. நாங்க எங்கேயாச்சும் உங்க சேச்சுக்கிட்ட வந்து பிள்ளையார் கோயிலுக்கு நேரம் அவங்களோட இதை வச்சுக்கிட்டு இதுல வந்து மத பிரச்சாரம் செய்ய பாக்குறீங்க. நாங்க சேர்த்துக்கிட்ட வந்து ஒரு குடும்பத்தை வச்சா விடுவீங்களா பாப்பீங்களா? இல்லாட்டி ஒரு ஒரு சரஸ்வதி பூஜை உங்க சேர்த்துக்கிட்ட வந்து செஞ்சா ஒத்துக்குவீங்களா? கேளுமா கேக்குறேன், உங்கள்கிட்ட பைபிள் என்ன போதிக்கிறது சொல்லுங்க. பைபிள் போதிக்கிற விஷயம் என்னன்னு சொல்லுங்க. பைபிள் போதிக்கிற விஷயம் என்ன? உங்க பைபிள் அடிப்படை விஷயம் என்ன? போதிக்கிற விஷயம் பழைய ஏற்பாட்டுல என்ன சொல்லுச்சு? சந்ததியை பெருக்கிறதுக்கு ஒரு அம்மா ஒரு ஒரு மகள் அவங்க அப்பனோட படுத்துக்கிட்டா கூட தப்பு இல்லைன்னு பல ஏற்பாடு சொல்லிருக்கு. அது பேர்ல புதிய ஏற்பாடு சொல்லுங்க. ரைட், அதெல்லாம் இருக்குதானே பைபிள்ல? இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? இருக்குதானே? அப்ப இன்னும் கொஞ்ச நாள் சொன்ன ஒருத்தர் வந்து இது புதிய ஏற்பாடு, அப்பனோட படுத்தா எயிட்ஸ் வந்துடும், பக்கத்துக்காரனோட பாடு அப்படின்னு ஒரு பைபிள் இருக்கு. அதை கொண்டாந்து கொடுத்து நாங்க பைத்தியக்கார மாதிரி வாசிக்கிறோம். உள்ளவன் எவ்வளவு பேர் இருக்கேன்னு பாத்தீங்களா? இப்ப எங்களுக்கு ஓடர் வந்து உங்களை அவ்வளோத்துக்கு கட்டி பிடிச்சி சாத்த சொல்லு. உங்களுக்கு வந்து உங்களோட உங்கட்டு நோக்கம் என்னன்னா ஒரு பொம்பளை புருஷன்கிட்ட இருக்க பழகுற மாதிரியே பக்கத்து வீட்டுக்காரங்கிட்டையும் பழகலாம், எவனை வேணாலும் கட்டி பிடிக்கலாம்,
எவ்வளவு வேணாலும் எவனும் கட்டி பிடிக்கலாம், பின்னுக்கு தட்டலாம், எதை வேணாலும் பிடிக்கலாம். அந்த கலாச்சாரம்ல எங்க கலாச்சாரம் இல்ல, தயவு செய்து எங்க கலாச்சாரத்தை நாசமாக்கிறாரு. இது வந்து நாசமாக்க முடியாது, உங்களுக்கு நாசமாக்க முயற்சி பண்ணாங்க, முயற்சி பண்ணி அழிஞ்சு போயிறாங்க. ரைட், நாங்க வந்து இது நூத்துக்கு நூறு இந்துக்கள் வாழ்ற இடம். ரைட்டா, வாகனத்தோட நெருப்பு வச்சு பார்த்து மரியாதையா கிளம்பிடுவோம். புத்தி இன்னொரு நாளைக்கு எந்த காரணத்தோட இது வந்து நாளைக்கு நாங்க அறநெறி பாடசாலைக்கு மாத்திடுவோம். ரைட், இதுல இது தோட்டத்துல அவ்வளவு பேர் சேர்ந்து இது அவங்க அந்த அந்த ஒரு 25-30 வருஷத்துக்கு முன்னுக்கு ஒருத்தருக்காக கட்டி கொடுத்த சேச்சு இடம் தான் இது இடம். ரைட், இப்ப அவர் இல்ல, அவர் இறந்துட்டாரு, அவங்க வீட்டுல உள்ளவங்களும் இல்ல, இது சும்மா இருக்கு. சம்பந்தமே இல்லாத ஒருத்தன் வந்து இதை துப்புரம் பண்ணிக்கிட்டு இருக்கான், இவனும் பறக்க வரான். யார கேட்டு நீ சிங்காரத்தில் எவனாச்சும் ஒருத்தர் இருந்திருப்பானா இருந்தா கூட பரவாயில்ல, அவன் ஒரு கிறிஸ்டியன், அவன் ஒரு அவர் இதுக்காக அவன் செய்யறான்னு சொல்லி சொல்லலாம். ஒருத்தனுமே இல்ல, நீங்க என்ன பண்றீங்க, உங்களை எவனையோ ஒருத்தனை கூப்பிட்டு இதை கிளியர் பண்ண சொல்லி சொல்லியிருக்கீங்க. எப்படி என்ன ரைட்ஸ் உங்களுக்கு, அது யார் கொடுத்த ரைட்ஸ்? தோட்ட நிர்வாகம் யாரு? துறவன் இன்னைக்கு இருப்பான், நாளைக்கு போவான், அவனு சில வேலை உங்களுக்கு சபக்காரனா இருப்பான், அவன் அப்படி செய்வான். யார கேட்டு நீங்க வந்து இப்படி செய்றீங்க? பொதுமக்களுக்கு சொத்து, பொதுமக்களுக்கு இடம், யார கேட்டு வந்தீங்க நீங்க? என்ன என்ன தைரியத்துல நீங்க இப்படி ஒரு இந்து கிராமத்து தோட்டத்துக்கு வந்து உங்க மதத்தை பத்தி பேசுவீங்க? நான் உங்க உங்களோட சேர்ச்சில வந்து பேசினா நீங்க ஒத்துக்குவீங்களா? இந்து பத்தி பேசணும், பிள்ளையார பத்தி பேசினா ஒத்துக்குவீங்களா? தம்பி ஒத்துக்குவீங்களா? ஒத்துக்குவீங்களா? எவனாச்சும் பேசியிருக்கோமா அங்க இவ்வளவு நாளைக்கு? இவ்வளவு நாளைக்கு எங்கேயாச்சும் வந்து எந்த சேர்ச்சிலையாவது எங்கேயாவது வந்து கொண்டாந்து நாங்க எங்கிட்டு பகவத்கீதையோ இல்லாட்டி ராமாயண புத்தகத்தையோ இந்த அவங்க பாதில வந்தீங்க தானே? இந்த அவங்க உனக்கு உங்க அம்மாவுக்கு அப்பா பத்தல நீ அப்பா சேர்த்து குடுக்கற, அது ஓட்டு பிரச்சனை, உங்க அம்மாவுக்கு பிரச்சனை. பக்கத்து வீட்டுல உள்ளவனு உள்ள அம்மாவுக்கும் நீ அப்பா தேட போவாங்க. இப்ப சோமாக்க பாப்போம், ஆராதனை கூட திரேசியால வந்து காவாலி பய ஒருத்தன் ஆட்டால வர ஒரு மனுஷிய குடிக்கிறது. எம்பிபிசி இவரு விஓச்சி விபி சேஜன் சகலமும் இவரு தான் சும்மா படிச்சுட்டு வராங்க. இவரு இப்படியே கண்ண மூடிட்டு எல்லாத்தையும் ஆடுகிறான்னு சொல்லிட்டு இவரு வேலை எதிர்பார்க்கற. தரணி வாழ் தமிழர்களின் இதய ஒலி தமிழன் 24.com.